ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அடுத்து இந்த வீடியோவில் நெக்ஸ்ட் 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின், இதான் உங்களோட ஃபஸ்ட் கொஷின். இப்போ ஒவ்வொன்றுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட் செக் பண்ணுங்கள். 7, 11, 20, 36. இப்போது இதனோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 4, 9, 16. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ஸ். இப்போ அடுத்து இதனோட டிஃப்ரென்ஸ் 25 தான் இருக்கணும். 36 ப்ளஸ் 25, 61. 79 ப்ளஸ் 61, 140. இதுதான் உங்களோட ஃபஸ்ட் சம்மோட சொல்யூஷன். இப்போ அடுத்து செகண்ட் கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்து செகண்ட் கொஷின். இப்போது ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் அடுத்தடுத்து இருக்க நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ 600 இன்ட்டு 4 வந்து 24, அதாவது 2400 கிட்டே வரும். அதே மாதிரி 2500 இன்ட்டு 3 வந்து 7500 வரும். ஆனால் இங்கே நியர்லி 8000 இருக்குது, இங்கே 2700 நியர்பை இருக்குது. ஸோ இன்ட்டு 3 வரக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இன்ட்டு 4 இன்ட்டு 3 வருது. அப்போ இது இன்ட்டு 5-ஆக இருக்கணும், இங்கே இன்ட்டு 6-ஆக இருக்கணும், இங்கே இன்ட்டு 7-ஆக இருக்கணும். இப்போ அடுத்து 3 இன்ட்டு 7, 21 ப்ளஸ் 1, 22. அடுத்து 22 இன்ட்டு 6, 132 ப்ளஸ் 1-ஏ வச்சு பார்க்கலாம், 133. 133 இன்ட்டு 5 ப்ளஸ் 1-ஏ வச்சு பார்ப்போம். 5 3 15, 5 கேரிங் 1. 5 3 15, 16 6 கேரிங் 1. 5 1 இஸ் 5 6, 665 தான் வருது. ஆனால் லாஜிக் அப்போ கொஞ்சம் தப்பாக இருக்குது. இங்கே ப்ளஸ் 2 போட்டு பார்க்கலாம், 134. 134 இன்ட்டு 5, இன்னொரு 5 ஆட் ஆகும். 5 ஆட் ஆச்சுன்னா 670 ப்ளஸ் 3. அப்போ ஆட் வந்து 123 இப்படி பண்ணணும். 670 இன்ட்டு 4 ப்ளஸ் 4. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 673 இன்ட்டு 3, 2692. உங்கள் லாஜிக் கரெக்டாக வருது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 134. இதுதான் உங்களோட செகண்ட் சம்மோட சொல்யூஷன். இப்போ அடுத்து தேர்ட் கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்து உங்களோட தேர்ட் கொஷின். இப்போ ஃபஸ்ட் டேர்மோட செகண்ட் டேர்ம் வந்து ஹாஃபாக இருக்குது, நியர்லி ஹாஃபாக இருக்குது. 5 இன்ட்டு 0.5 ப்ளஸ் 0.5, 3 இன்ட்டு 1 ப்ளஸ் 1, 4. 4 இன்ட்டு 1.5 ப்ளஸ், இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 4 இன்ட்டு 1.5 ப்ளஸ் 1.5, 7.5 வரும் கண்டிப்பாக. 7.5 இன்ட்டு 2 ப்ளஸ் 2, 2015 ப்ளஸ் 2 17. 17 இன்ட்டு 3.5 ப்ளஸ் 3.5, 17 3 51, 51 ப்ளஸ் 8.5, 59.5, 2.5, 34 ப்ளஸ் 8.5, 42.5 ப்ளஸ் 2.5, 45. இதை வச்சு பார்க்குறப்போ உங்களோட தேர்ட் சம்மோட சொல்யூஷன் 17. இப்போது அடுத்து ஃபோர்த் சம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்து உங்களோட ஃபோர்த் கொஷின். இதுக்கும் இதுக்கும் இப்போ என்ன என்ன பண்ணியிருக்கோன்னா, இப்போ அடுத்தடுத்த டேர்ம் வந்து ரெடியூஸ் ஆகிடுக்கு. ஸோ டிவைட் தான் பண்ணியிருப்பாங்க. டிவைட் பை இது 15 பண்ணோம்னா 6 வரும். இது டிவைட் பை 20 தான் இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். 1800 டிவைட் பை 20, 90 வருது. கரெக்டாக இருக்குது. இப்போ இதுவும் இதுவும் 25 தான் இருக்கணும். இப்போ அடுத்த டேர்ம் என்ன வரும்னா டிவைட் பை 10. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0.6. இதுதான் உங்களோட ஃபோர்த் சம்மோட சொல்யூஷன். இப்போ அடுத்து ஃபிஃப்த் கொஷின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது அடுத்து இந்த கொஷின் இதுவும் ரெடியூஸ் தான் இருக்குது, ஆனால் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னா டிவைட் பண்ணி பார்க்கலாம். இது எப்படி ரெடியூஸ் ஆயிருக்குன்னே தெரில. ஸோ டிஃப்ரென்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் ரெண்டு டேர்முக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 84, அடுத்த ரெண்டு டேர்முக்கு 44, அடுத்த ரெண்டு டேர்முக்கு 24,
இது எப்படின்னா 80+4 இருக்குது, 40+4 இருக்குது, 20+4 இருக்குது. எப்படின்னா 80 ஹாஃப் பண்ண 40, 40 ஹாஃப் பண்ண 20, அடுத்து 20 ஹாஃப் பண்ண 10+4. இப்போ இதுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 14 இருக்கணும், அப்போ ஆன்சர் 26 இருக்கணும். அடுத்த டைமையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். 10 ஹாஃப் பண்ண 5, 5+4 9, 26-9 17, அதுதான் இந்த டேர்ம். இப்போது உங்களோட அதுதான் இந்த டேர்ம். இப்போது உங்களோட ஆன்சர் வந்து 26. ஃபிஃப்த் கொஷினுக்கு ஆன்சர் வந்து 26. இப்போது அடுத்து ஒர்க் அவுட்டுக்கான 5 செம் கொடுக்குறேன், அதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சொல்யூஷனை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கான 5 செம். இதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். சொல்யூஷனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் என்னோடய சொல்யூஷன்லாம் போடுறேன். கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ்.